வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏ எம் ஆஸ்கர் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தோராம் மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் பாடசாலிகளுக்கு வருகை தராதிருக்க தீர்மானித்த ஸ்டாலின் இருபத்தி ஐந்தாம் திகதி கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க தயார் சுதந்திரம் கிடைத்ததும் எல்லை மீற வேண்டாம் கொரோனா தொடர்ந்தும் அபாய நிலையில் அவடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகளை அளித்த சந்தேக நபருக்கு மீண்டும் விளக்கமறியல் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதலாவது தலைவர் வர்ணபுர இயற்கை எய்தினார் கேரளாவில் சீரற்ற வானிலையினால் மரணித்தோரின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாக அதிகரிப்பு விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி பாடசாலைகள் திறக்கப்பட்டாலும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் பாடசாலைகளுக்கு வருகை தராமல் இருக்க ஆசிரியர் சங்கங்கள் பல தீர்மானித்துள்ளன இருபத்தைந்தாம் திகதி முதல் பாடசாலைகளுக்கு வருகை தந்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன பாடசாலைக்கு சமூகம் அளிப்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்கென இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஆசிரியர் சங்கங்கள் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளன பாடசாலைகளுக்கு சமூகம் அளிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் நோக்கில் இன்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது ஆசிரியர் சங்கங்கள் சில இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இவ்வாறான பின்னணியில் இருநூறுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் தரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கான வகுப்புகளின் கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிப்பதற்கு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் இதேபோல தென் மாகாணத்தில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க வருகை தராமல் இருக்கும் ஆசிரியர்களுக்கு எதிர்ப்பு பாடசாலைகளை திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் பிரச்சனைக்கு தீர்வை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த தீர்மானம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரவு செலவு திட்டத்தின் ஊடாக முன்வைக்கப்படும் அதுவரை பொறுத்திருந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும்

அத்துடன் பாட சமூகம் அளிக்காவிட்டால் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாடசாலை திறக்கப்படுவதற்கு இடையூறாக செயற்படும் ஏதேனும் ஒரு அதிபர் ஆசிரியர் இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி சபர கம்புவ மாகாண பாடசாலைகளை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் டிகிரி கொபே தெரிவித்தார் இதேபடி எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி திட்டமிடப்பட்டுள்ள பாடசாலைகளை சுத்தப்படுத்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கல்வி வளையத்துக்குட்பட்ட இருநூறுக்கும் குறைந்த மாணவர்களைக் கொண்ட இருபத்தி ஆறு பாடசாலைகள் காணப்படுவதுடன் குறித்த பாடசாலைகள் எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி திறக்கப்படும் என கொழும்பு கல்வி வளைய பணிப்பாளர் ஜி என் சில்வா தெரிவித்துள்ளார் து எது வளையம் குறைவான மாணவர்களை கொண்ட இருபத்தி ஆறு ஆரம்ப பாடசாலைகள் காணப்படுகின்றன குறித்த பாடசாலைகளை சுத்தப்படுத்தி தொற்று நீக்கத்துக்குள்ளாக்கி மாணவர்களுக்கு உகந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா அவதார நிலை தொடர்ந்தும் காணப்படுவதால் சுற்றுலா பயணங்கள் உள்ளிட்ட ஒன்று கூடலில் பங்கேற்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் மேலும் ஒரு தொகை ஃபைசர் தடுப்பூசி இன்று அதிகாலை நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டது

மூவாயிரத்து எழுநூற்று பதினோரு ஆன்டிஜன் பரிசோதனைகளும் நடத்தப்பட்டன தற்போது விடுமுறை நாட்கள் என்பதால் கொரோனா அவதான நிலை தொடர்ந்தும் காணப்படுவதனால் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது பாதிப்புக்குரியது என சுகாதார பிரிவு மற்றும் பாதுகாப்பு பிரிவு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நோய் பரவும் வகையில் செயற்பட்டால் நாட்டை மீண்டும் மூடுவதற்கான நிலை ஏற்படும் இதற்கு வேறு மாற்று வழிகள் இல்லை இதனால் ஒன்று கூடல்கள் நிகழ்வுகள் போன்றவற்றை தவிர்த்து வீடுகளில் தனித்திருக்க வேண்டும் இதனூடாக எமக்கு பாரிய பங்களிப்பை வழங்க முடியும் நோய் பரவலும் தடுக்கப்படும் இதனை விடுத்து ஏனையோர் செல்கின்றார்கள் என்பதற்காக நாமும் வழியில் சென்றால் மீண்டும் கடந்த சில மாதங்களாக அனுபவித்த நிலைமைகளை எதிர்கொள்ள நேரிடும் மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் கட்டம் கட்டமாக பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கும் போது மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்பட்டால் பாடசாலைகளை மீண்டும் மூடுவதற்கு அல்லது பாடசாலைகளை ஆரம்பிப்பதை பிற்போட நடவடிக்கை எடுக்கப்படலாம் எதிர்கால பரம்பரையினர் தொடர்பில் சிந்தித்து நோயாளர்களின் எண்ணிக்கை குறைபடைந்த விகிதத்தை இவ்வாறு பேணுவதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மேல் மற்றும் தென் மாகாண எல்லைகளின் ஊடாக பயணிக்கும் வாகனங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை அத்தியாவசிய தேவை கருதி செல்லும் பயணிகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் நீண்ட விடுமுறை என்பதால் பிள்ளைகளுடன் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது மக்கள் ஒன்று கூடும் சந்தர்ப்பங்களின் ஊடாக தொற்று பரவல் அதிகரிக்கலாம் இதனால் நாம் தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளும் முயற்சியை விரிவுபடுத்த நேரிடும் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை மற்றும் பாடசாலைகளை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அது பாரிய இடையூறாக காணப்படும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மக்களிடம் கோரிக்கைப்படுகின்றேன் ஏகி மேம வசாங்க துரோகித்த தவதா பாலநேகர் கனிம சந்தக வஷ்ஷ சகாயோகி நலபாதி நில செட்ட செல்லும் ஜனதாயோகை நபித்தார் காரணிக்கவும் இல்லாமல் இதேவழை அமெரிக்க தயாரிப்பான பைசர் தடுப்பூசியின் ஆறு லட்சத்து எட்டாயிரம் டோஸ்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டது இலங்கை பதிவு செய்திருந்த ஐம்பது லட்சம் ஃபைசர் தடுப்பூசியில் இதுவரை பத்து லட்சம் தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அரச மருந்தாக்கல் கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது எஞ்சிய தடுப்பூசி தொகை எதிர்வரும் நவம்பர் மாதம் இறுதிக்கு முன்னர் நாட்டுக்கு எடுத்து வரப்பட உள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது அவுடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவு களஞ்சியத்தை அளித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மென்பொருள் பொறியியலாளர் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பிலான முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் புத்திகஸ்ரீ ராகல தலைமையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான அரசு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவு கணனிமயப்படுத்தப்பட்ட முன்னெடுத்து சென்ற தனியார் நிறுவன பொறியியலாளர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்த மடிக்கணனிகள் இரண்டு ஒன்றும் மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் தரவு கொழுகலன் இரண்டு என்பன கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டார் குறித்த உபகரணங்கள் அனைத்தும் அரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் டிஜிட்டல் தணிக்கு ஆய்வு கூடத்துக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுகளை முன்னெடுத்து அறைக்கு கோருவதை அதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு சட்டத்தரணி இதன் போது கோரிக்கை விடுத்தார் உத்தரவை ஏற்றுக்கொண்ட நீதவான் குறித்த உபகரணங்களை அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி அறிக்கை ஒன்றை பெறுமாறு உத்தரவிட்டார் அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரிடம் வாக்கு மூலம் பெற அனுமதி தருமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு நீதவான் அனுமதி வழங்கினார் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றின் முதலாவது தலைவரான பந்துல வர்ணபுர காலமானார் உயிரிழக்கும் போது அவருக்கு அறுபத்தெட்டு வயதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முதலாம் தகுதி பிறந்த வர்ணபுர கல்லூரியின் பழைய மாணவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச இணைந்த அவர் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் பனிரெண்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான அவர் மத்திய தர பந்து வீச்சாளராகவும் மைதானத்தில் பிரகாசித்தவராவார் பந்துள்ள வர்ணபுர விளையாடிய சகல டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் அவர் தலைமைத்துவம் வகித்தமை விசேட அம்சமாகும் பின்னர் ஐ சி போட்டி மற்றும் அவர் பயிற்சிவிப்பாளராகவும் தனது ஒத்துழைப்பை இலங்கை கிரிக்கெட்டுக்கு வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயற்பாட்டு பணிப்பாளராகவும் தெரிவு செய்யப்பட்ட அவர் ஏழு வருடங்கள் குறித்த பதவியை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான செக் குடியரசின் தூதுவர் மிலான் ஹோவோகா தனது பதவிக்காலம் நிறைவடைந்து தனது நாட்டுக்கு செல்வதற்கு முன்னர் அமைச்சர் பேராசிரியர் எல் பீரிசை சந்தித்துள்ளார் வெளி அமைச்சில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இரு நாட்டுக்கு நட்புறவை பலப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது கடந்த காலங்களில் செக் அரசுடன் காணப்பட்ட நட்புறவை மேலும் மேம்படுத்துவதற்கு முடிந்துள்ளதாக அமைச்சர் ஜி எல் போது குறிப்பிட்டார் அதேபோல் வர்த்தக முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறை ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வளைய பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் தொற்று பரவலுக்கு மத்தியில் இலங்கையில் இருந்த செக் பிரஜைகளுக்கு வழங்கிய ஒத்துழைப்புகள் தொடர்பில் இலங்கைக்கான செக் தூதுவர் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் செக் குடியரசுக்கு இடையில் தண்டனை பெறப்பட்ட நபர்களை பரிமாற்றிக் கொள்வது குறித்தான ஒப்பந்தம் ஒன்றும் மன்னாரில் இருந்து இந்தியாவின் ராமேஸ்வரம் வரையிலான கடல் வளையத்தை முக்கிய சுற்றாடல் வளையமாக மாற்றி பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்ட அறிக்கையை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க சுற்றாடல் அமைச்சு தீர்மானித்துள்ளது எமது நாட்டின் முக்கிய சுற்றாடல் வளையங்களை பாதுகாப்பதற்கென சகல ஆய்வு ரீதியிலான விடயங்களையும் கொண்ட குறித்த அறிக்கையை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியம் வாய்ந்த சுற்றாடல் வளையத்தை பாதுகாப்பதற்கு என பேராசிரியர் செவ்வந்தி ஜெயக்கோடி தயாரித்த முன்னேற்ற அறிக்கை அண்மையில் அமைச்சர் மகிந்த அமரவீரவிடம் கையளிக்கப்பட்டது இலங்கை சதுப்பு நில கட்டமைப்பு தொடர்பிலும் பேராசிரியர் செவ்வந்தி ஜெயக்கோடி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் தற்போது இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதனால் இலங்கை கடல் வளையம் பாரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது இது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது மட்டு மாவட்டத்தில் பயங்கரவாத வன்முறைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது இதற்கு என தொன்னூற்றி ஆறு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இழப்பீடுகளுக்கான தேசிய செயலகத்தினால் மட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வடக்கு ஸ்தலங்களுக்கான காசோலைகள் வழங்கும் நிகழ்வு மண்முனை வடக்கு பிரதேச செயலக டெபோ மண்டபத்தில் இடம்பெற்றது மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வாசுதேவன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான பூ பிரசாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார் பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பேர் காயமடைந்துள்ளனர் மரக்கரை ஏற்றிச் சென்ற குளிரூட்டப்பட்டும் உரங்களை ஏற்றிச் சென்றும் மோதி விபத்துக்குள்ளாகியது இரண்டு லொரிகளின் சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் சம்பவத்தில் பலத்த காயமடைந்துள்ளனர் அவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அம்பலம் கொட பிரதேசத்தில் மோட்டார் வண்டி ஒன்றும் லொரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் வண்டியில் பயணித்த மூவரும் மது போதையில் இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இன்று இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள்